சாணக்கியாவின் உரை வீச்சு. ஹிந்து மதம் தான் தமிழர் மதமா? பாண்டிய முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார். டிசம்பர் 16 சனிக்கிழமை 7 மணி, ஸ்ரீ ராகவேந்திரா சபா மந்திரா மஹால், ஸ்ரீரங்கம், திருச்சி. அனுமதி இலவசம். பாஜகவிற்கு தெரிந்த சிறந்த ஜனநாயக வழிமுறை இதுதான். வந்து யார் கேள்வி கேட்டாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்றது, இல்லைனா அவங்க மீது வழக்கு போடுவது என்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய வழக்கமான அரசியல் வழியிலே அவர்கள் இன்னைக்கு வந்து நியாயமாக பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு இல்லை. நேற்று நடந்த சம்பவத்தை பிஜேபியை பொறுத்தவரை அதை மிக சாதாரணமாக அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் என்பது மிக பெரிய ஒரு பாதுகாப்பு பிழை. இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிரீச் அண்ட் லேப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், நான் என்ன, அவங்க கையில் வந்து துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம், இல்லைனா வந்து விஷப்புகை ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம், எதை வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம். பாராளுமன்றம் பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறது என்பதை தெளிவாக தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்த சம்பவம். அதை வந்து எல்லாருமே வந்து கடந்து போகணும், எதிர்கட்சிகள் அதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து பிரதமரோ இல்லைனா வந்து உள்துறை அமைச்சரோ ஏன் வந்து பாராளுமன்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஸ்பீக்கர் கூட வந்து யாருமே வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்திலே அவங்கள கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒரு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஹோம் மினிஸ்டர் கிட்டேருந்தோ பிரைம் மினிஸ்டர் கிட்டேருந்தோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க வந்து பதில் சொல்ல வேண்டும், இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேள்வி எழுப்பும் பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். டெரிக் ஓப்ரையன் வந்து ராஜ்யசபாலையும், கிட்டத்தட்ட 13 பேர் 14 பேர் வந்து லோக்சபாலையும் நாங்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறோம். ஆனால் அந்த 2 பேர் பாராளுமன்றத்திலே குதித்து அமளியில் ஈடுபட்ட 2 பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பாஜக எம்பி அவையிலேயே இருக்கிறார். அவர் அவர் கூப்பிட்டு எந்த விசாரணையும் நடக்கவில்லை, கேள்வி கேட்கப்படவில்லை, ஒண்ணுமே நடக்கல. அவர் வந்து பாராளுமன்றத்திலே அவருக்கு சஸ்பென்ஷன் கிடையாது, அவர் வந்து அவையில இருக்கார். இதுதான் வந்து இவங்களோட நியாயமா, இதுதான் வந்து ஜனநாயகமா அப்படிங்கறதா எங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கேட்டாங்க. நிச்சயமா அவங்களுக்கு தெரிந்த ஒரே வழி யாராவது எதிரிகள் இருந்தால் வந்து அவங்களை எல்லாமே அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் தான். அப்படிதான் வந்து விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாக்களை எதிராக போராடி கொண்டு நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்த நேரத்திலேயே லேபர் கோட் லாஸ் கொண்டு வந்து பாஸ் பண்ணவங்க தான் இவங்க. அதனால நிச்சயமா வந்து எல்லாரையும் அவையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணி நீக்கிட்டு அவையை நடத்தி நாங்க வெற்றிகரமாக முடித்து விட்டோம், பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதுதான் வந்து அவங்க எந்த அளவுக்கு நியாயமாக சஸ்பெண்ட் பண்றாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். பார்த்திபன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக எம்பி பார்த்திபன் அவர்கள் அவைக்கே இன்று வரவில்லை. அப்படிப்பட்ட ஒருவரை வந்து அமளியில ஈடுபட்டார் என்று சஸ்பெண்ட் செய்கிறார்கள் என்றால் அவங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேரை சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமே தவிர, உண்மையிலேயே யார் மீது தவறு இருக்கிறது இல்லை அப்படிங்கறதெல்லாம் எந்த கணக்கிலையும் எடுத்துக்கொள்ளவில்லை. கேள்வி கேட்பவர்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். சஸ்பெண்ட் பண்ணலன்னு பார்த்தா 14 பேர்ல அது 13 பேரும் கேரளா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இதை எப்படி பார்க்கணும்? அவங்களுக்கு பொதுவாகவே தென்மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீது ஒரு காழ்ப்புணர்வு வெறுப்பு இருக்கத்தானே செய்யும். அதனால அதிகமாக எங்கள் மீது சஸ்பென்ஷன் ஆர்டர்ஸ் அது பண்ணா கேள்வி கேட்பதற்கு இருக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அவங்க கால் வைக்க முடியாத இடம் வந்து தென்னிந்தியா தானே. அவையில்
அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னதே இது வந்து எதை காட்டுகிறது? நேத்து இந்த சம்பவம் நடக்குது, அந்த புகை கூட வந்து பார்லிமெண்ட்ல இருந்து சரியா போகல. 2 மணிக்கு மறுபடியும் பார்லிமெண்ட்டை நடத்த துவங்குகிறார்கள். அந்த நேரத்திலேயாவது பிரதமரோ இல்லைனா உள்துறை அமைச்சரோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸையாவது வந்து பார்த்துட்டு, ஏன்னா எம்பிக்கள் தான் வந்து அந்த ரெண்டு பேரையும் பிடிக்கிறாங்க, அவங்கள வந்து பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டாவது போயிருக்கலாம். எதை பற்றியும் கவலை இல்லாமல் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே காட்டிக்கொள்ளாமல் அவையை நடத்த வேண்டும். ஒரு அந்த மசோதா மேல இருக்கக்கூடிய அந்த விவாதத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லுங்க. நிச்சயமாக வந்து எதை பத்தியும் கவலை கிடையாது, எல்லாத்தையும் விட்டுருங்க. பிரதமர் வந்து பொதுவாக பிரதமர்கள் வந்து பார்லிமெண்ட்ல முடிந்த அளவுக்கு இருப்பாங்க. திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்திலே குவெஸ்டின் ஆர் ஃபுல்லா இருந்திருக்காங்க, பல நேரங்கள்ல வந்து பார்லிமெண்ட்ல அவர் விவாதத்தின் போதெல்லாம் இருந்திருக்கிறார். அப்படி ஒரு பிரதமர் இருந்திருந்து அவர் அவையில இருந்திருந்தால் இந்த நாட்டுடைய பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலைதான் வந்திருக்கும். அப்ப இந்த பாஜக திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மந்திரம், இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு நாங்க தான் காவலர்கள், நாங்க தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டியை பத்தி கவலைப்படக்கூடியவர்கள், நான் மற்றவர்கள் எல்லாம் அர்பன் நக்சல்ஸ், கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் தேச துரோகிகள் என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யார் இந்த நாட்டின் பாதுகாப்பை இவ்வளவு சுலபமாக அடகு வைத்திருக்கக்கூடியவர்கள் யார், ஒரு கேள்விக்குறியாக கேளிக்கையாக மாற்றி இருக்கக்கூடியவர்கள் யார் என்ற கேள்விதான் மக்களுடைய மனதிலே எழுகிறது. இன்றைக்கு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அவைக்கு வந்தாங்க? வரல. நாங்கள் தொடர்ந்து வந்து வலியுறுத்தியும் வந்து ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைனா அதை பத்தி விவாதத்திற்கோ அனுமதியும் வழங்கவில்லை. இத்தனைக்கும் அந்த புகைக்கு பக்கத்திலேயே இருந்த எம்பிக்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, நல்லா இருக்காங்களா, அதை பத்தி கூட கவலை இல்லை. 1 மணி நேரத்துல வந்து திருப்பி வந்து புகை கூட அங்கிருந்து சரியா வெளியேறாத ஒரு சூழலிலே அவையை நடத்துகிறார்கள்னா மற்றவங்களுடைய உடல் நலத்தின் மீது என்ன அக்கறை இருக்கும்னு ராகுல் காந்தி அவர்கள் அவையிலே தான் இருந்தார். அவரும் வந்து அங்க ஓடி வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அவரும் வருகிறார். அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு தலைவர், ஒரு கட்சியுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவர் அந்த பாராளுமன்றத்துல இருக்கிறாருன்னா அவரை அழைத்து என்ன ஆச்சு, பாதுகாப்பா இருக்கிறீங்களா, நீங்க பாதிக்கப்படவில்லையான்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், நாகரிகமான ஒரு விஷயத்தை கூட செய்ய முன்வராத ஒரு சூழ்நிலையை தான். இது நிஜமாக வருத்தமாக இருக்கிறது. இது அரசியலை தாண்டி ஒரு மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட வந்து இவர்களிடம் இல்லை என்று சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நானே வந்து ராஜ்யசபால இருக்கிறப்ப எத்தனையோ முறை பிஜேபி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, பிளக்கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பேப்பர்ஸை கிழிச்சு போட்டிருக்காங்க. அப்பொழுதெல்லாம் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணதும் இல்லை, இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கும் பொழுது சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அப்ப என்ன மாதிரி நியாயம் இது? யாரும் வந்து ஒண்ணுமே பண்ணல, வந்து அந்த வெள்ள நின்றுட்டு நாங்க வந்து கேள்வி கேட்கிறோம். அப்ப பிரதமரோ இல்லைனா இவங்களோ வந்து பதில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு கூட தயாராக இல்லை, அந்த எம்பி மீது நடவடிக்கை எடுக்கல.